கடைசி ஆசை ஏதாவது இருந்தா சொல்லு, முடிஞ்சா நிறைவேற்றி வைக்கிறோம். கோழி பண்ண வைக்கிறதுக்கு லோன் வேணும். ஹேங்கிங் என்ன சொன்ன? தெரியும், தகுதிக்கு மேல ஆசைப்படக்கூடாது. கோழிதான் முட்டை போடும், அந்த முட்டை தான் குஞ்சு பொறிக்கும். அந்த குஞ்சு கோழியாய் முட்டை போடும், அந்த முட்டையும் குஞ்சு பொறிக்கும். ஒரு குஞ்சுக்கு சீக்கு வந்தா பண்ணையே அழிஞ்சிரும். ஒரு அவிச்ச முட்டை வாங்க வக்கல்ல, நீ எல்லாம் கோழி பண்ணைய பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அதுக்கு தான் பேங்க்ல லோன் ட்ரை பண்றேனே. பேங்க் லோனா? நீ தேதி என்ன? 15. ஐயோ, அந்த பேங்க்கார இன்னைக்கு வசூல் பண்ண வருவானே? இன்னைக்கு அவன்கிட்ட மாட்டினே மறட்டு தான். நம்ம நாட்டோட எகனாமிக் ஸ்டேட்டஸ் மோசமாயிடுச்சு சார். ஷேர் மார்க்கெட் வேற டோட்டலா டவுன் ஆயிடுச்சு. போதா குறைக்கு பணத்தை வேற மூட்டை மூட்டையா கொள்ள அடிக்கிறாங்க. மத்த விலைவாசி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்கு சார். வழக்கமா மார்ச் எண்ட்ல தான் பணப்புழக்கம் டைட் ஆகும். இப்ப எல்லாம் ஜனவரிலேயே கஜானா காலி ஆயிடுது சார். இப்படியே போய்கிட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஃபாரின்ல இருக்க எவனுமே இந்தியாவில தொழில் பண்றதுக்கு பயப்படுவான் சார். இதெல்லாம் நான் சொல்லல, பிபிசி வேர்ல்டு நியூஸ்ல சொல்றான். இப்படி ஆகி போச்சு நம்ம நாட்டோட நிலைமை. என்ன பண்றது, நம்ம கையில என்ன இருக்கு சார்? இருக்கிறத வச்சு வாழ வேண்டியதுதான். புது மாப்பிள மாதிரி இருக்கீங்க. பழசு ஒரு 25, இப்ப கட்டிங் ஒரு 25, ஆக மொத்தம் 50 ரூபா கொடுங்க சார். சுப்ரமணி, பணத்தை ஒண்ணாந்தே தரப்பா. என்ன சார் உங்களோட பெரிய தொல்லையா போச்சு, இந்த வாட்டியும் கடன் சொல்றீங்க? பணத்தை கொடுங்க சார். அதுக்கு ஏன் கட்டி மானத்தை வாங்குறேன்? நான் தான் பணம் ஒண்ணாந்தே தர சொல்றேன்ல. என்ன பண்ணுங்களோ எனக்கு தெரியாது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஆளு பேங்க்ல இருந்து வாங்கின கடனை வசூல் பண்றதுக்காக வந்துருவான். நான் கடன் குடுக்கலன்னு வச்சுக்கோங்க, என்ன புடிச்சு கொதறி எடுத்துருவான். பணம் தான் இல்லங்கிறான். அப்ப வாட்ச கட்டி கொடுங்க. வாட்சா? அட விடுப்பா, அவன் தான் இல்லங்கிறான்ல சார். ஓசியில பேப்பர் படிக்கிறது தான் படிங்க, கடன் மட்டும் நீங்க தலையிட கூடாது. கடனுக்கு முடி வெட்ட மாட்டேன்னு நீ உட்காரும் போதே சொல்லி இருக்கணும். ஏன் கடன் அன்பை முறிக்கணும் போட மாட்டிருக்கல, படிக்க வேண்டியதானே? அத நீ படிக்க மாட்டியாடா. பேங்க்ல கடனை வாங்கி கடையை வச்சுக்கிறீங்க, அதுலயே கத்திரிக்கோடு கத்தி சீப்பு சோப்பு எல்லாம் வாங்கிக்கிறீங்க. வாங்கிட்டு ஒருத்த முடி வெட்டிட்டு கடன் சொன்னா அத நீ ஒத்துக்க மாட்டியா? முதல்ல நீ வாங்கின கடனை திருப்பி கொடுறா. டே வெளியே வாடா, டே வெளியே வாடா, டே வந்துடுறா. என்னது, தாய் குரங்கு வயித்துல குட்டி குரங்கு தவற மாதிரி தவிட்டு இருக்க? இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் உனக்கு தெரியுமா சார்? சார் நாளைக்கு சார். என்னடா நாளைக்கு சார்? சத்தம் போடாதீங்க சார். ஏன் மானம் போகுதா? போகட்டுமா சார். கோச்சுக்காதீங்க சார், நான் இப்ப என்ன பணம் இல்லைன்னு சொன்னேன். ஓ, பேங்க்ல கடனை வாங்கிட்டு அது இல்லன்னு வேற சொல்லுவியா? ஏண்டா, ஒருத்தன் தலை கிடைச்சிட்டா அவன் காது கிட்ட கத்தி வச்சுட்டு இன்டர்நேஷனல் மேட்டர் பேசுற, பிபிசி பேசுற, கடனை கொடுக்க வக்கல காரண மார்க் ரேஞ்சுக்கு நீ பேசிட்டு இருக்க. பாடுவா, ஆல் த ஒர்க் ஸ்டாப். டேய், அது கூட டேய் கத்தி குடுறா. கடனை கொடுத்துட்டு வேலையை தொடங்க சார். சார் இறங்க. கம் கம் கோ சார். தலை பாருங்க சார், பாதியா இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அரை தலையவே சுத்து போ. நீ என்ன ஸ்டெப் கட்டிங் பண்றது? கத்தி பட்டா ரத்தம் கொட்டிரு. டேய், அவன் தான் ஸ்டெப் கட்டிங்னா நீ எப்படி உட்கார வைக்கலாம்? டேய், ஒரு கஸ்டமர் ஏமாத்திர பாவம் ஒன்னு சும்மா விடாதரா. டேய், இனிமே நீ பார்ப்பர் சார் பக்கமே வரக்கூடாது. போடா. வர மாட்டோம் சார். டேய், நான் ஒண்ணு பாக்க போறனுங்க. பாதி தாடியோட எப்படிங்க போறது? அப்படியே தான் போக முடியும். வேற எப்படி போக முடியும்? போய் பண்ண பாரு. போ 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 போ. க்ளோஸ் க்ளோஸ் போ. க்ளோஸ். இந்தா கத்தி, இதெல்லாம் ஒரு ஃபைல் போட்டு கொடு. கடை முடிஞ்சு சாவி கொடு. எடுத்து போடுறா. இந்தா புடே. நாதன், நீ கத்துக்கிற வேண்டியது நிறைய இருக்கு. நான் தாடி மீச ஓட்டியிருக்கேன்னா காரணத்தோட தான் ஓட்டியிருக்கேன். என்ன காரணம்? ஐயோ, பேங்கர் வரானே. மேரி சிந்தியா தமிழ்நாடு, அமெரிக்கா தமிழ்நாடு. இந்த ஏரியாவில் ஒரு பன்னிக்குட்டி குடி இருந்தது, அது பேர் தனிகாசனம். அத பாத்தீங்களா? நான் தண்ணி அடிச்சுனும் பார்த்ததுல, தனிகாசனத்தையும் பார்த்ததுல. வாட் இஸ் மேட்டர்? ஓ, நீங்க இந்த ஏரியாவிலே இல்லீங்களா? நான் இந்த நாடுல, வெளிக்கு நாடு. என்னது வெளிக்கு நாடா? எங்க பாஸ் உங்களுக்கு புரியாது இல்ல? என்னடா நம்ம இதை எடுத்துட்டு போறோமே, இதுக்கு வேலை வருமா வராதான்னு நினைச்ச அந்த வேலையே வந்துருச்சு. சார், நீங்க இந்தியாவில எத்தனையோ இடத்த பாத்துருப்பீங்க, இத பாத்துருக்கீங்களா சார்? இதான் சார் சிசருங்கிறது. கட்டிங் தாடி, சம்டைம் கட்டிங்ஸ் காது. புரியல? இங்க பாருங்க சார், இன்னொரு அதிசயத்தை.
இதுதான் சார் நீங்க பார்க்க வேண்டிய அதிசயம். தவற கத்தி, இட் இஸ் கட்டிங் ஸ்பூன். அம்மா சார், ஆபத்து வரும்போது மதர் டங்கில் தான் சார் மதரை கூப்பிடணும். எங்க பாஷையில கூப்பிட்டா உங்க மதர் எப்படி சார் வருவாங்க சொல்றாங்க? மம்மி மம்மியா? ஏண்டா ஆட்டு வார அரை வாசி ஒட்டி மூக்கு கீழே ஒட்டிட்டா? உன்னை எனக்கு அடையாளம் தெரியாதா? மவனை இன்னைக்கு நீ பணத்தை வைக்கல, இங்கேயோ உன்னை குத்திட்டு ஜெயிலுக்கு போய் என்ன பார்த்தா நல்ல பெரிய இடத்து பையமா இருக்கீங்க. இந்த கடங்கார நாய் கூட ஏன் சார் சுத்துறீங்க? இவரை கொடுத்துறேன் கொண்டாதீங்க. எனக்காக அவனை மன்னிச்சு விட்டுருங்கண்ணே. இவனை விட்டுட்டா வாங்கின கடனை யாரு தரேன்? நீங்க எப்படி தருவ? அது இல்லண்ணே, நீங்க எனக்கும் ஒரு லோன் வாங்கி கொடுத்தா அவனோட கடனும் சேர்த்து அடிச்சிடறேன். சபா, சரியான ஐடியா. இவ்வளவு நாள் இவன் பின்னால் அலைஞ்சது பத்தாது, இனி ஓ பின்னாலே அலைய சொல்லியா? என்னதே ஐயோ, என்கிட்ட நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, என்ன நம்புங்கண்ணே. சரி நம்புறேன். சார், உங்களுக்கு லோன் கிடைச்சதா? எப்படி கோழி பண்ண வச்சு டெவலப் பண்ணதுக்கு அப்புறம்? யோ, அதுக்கு லோன் வாங்கணும். இப்படி கண்டதுக்கெல்லாம் செலுத்திட்டா சிங்கிள் டீ கூட இல்லாம அலைய வேண்டியதான். எப்படியாவது அந்த அம்மாட்ட லோன் வாங்கணுமே. ஒரு ஐடியா. என்னண்ணே? அந்த அம்மாவுக்கு ஒரு பொண்ணு இருக்கு, நீயும் பர்சனாலிட்டியா இருக்கிற, முக்குக்கு முக்கு நின்று அந்த பொண்ணை ரூட் விட்டுரு. அப்புறம் ஈஸியா அந்த அம்மா கிட்ட பயில கையெழுத்து வாங்கிடலாம். கடனுக்கா காதலா? கடங்கார பயிலுக்கு தானே அப்ப காதலே பண்றானுங்க. அந்த பொண்ணு இவனை காதலிக்குமா? பின்ன உன்ன காதலிக்குமா? தெரியல. இப்ப எதுக்கு நீ இந்த கேள்வி கேட்ட? சும்மா கேட்ட. பவுடர் பூசிக்க, சீவிக்க, கூலிங் கிளாஸ் மாட்டிக்க. நாளையிலிருந்து அந்த பொண்ணு பின்னால டாக்கு மாதிரி சுத்து, ஃபுல் டைம் ஜாப் உனக்கு. அதான் நாங்க சுத்துறது இருக்கட்டும், அந்த பொண்ணு எங்களை சுத்துவாரா? என்னது நாங்களா? ஏய், உன் மூஞ்சி நீ கண்ணாடியில பாக்குறதே இல்லையா? உன்ன பார்த்தா அந்த பொண்ணுக்கு நிமோனியா வந்துடும். ஏன்டா இடம் போட்ட? மிஸ்டர் நாதன், அந்த அம்மாவை நீ பார்த்தல? அழகா வெயிட்டா இருந்தானே. அப்படியே 28 ரிவைண்ட் பண்ணு. பண்ணியா? அப்படியே பாஸ் பண்ணு. பண்ணியா? இப்ப சொல்லி எப்படி இருக்காங்க? ரொம்ப அழகா இருக்காங்க. பாடுவா. இப்ப நீ சொல்லு. சூப்பர். அதுதான் அந்த பொண்ணு. வண்டி நம்பர் என்ன சொன்ன? 7-5. அது வரும்போது வந்துப்பா. இங்க பாத்தியா, கலர் கலரா காலேஜ் கலர்ஸ் கம்மிங்க. பார்த்தா கண்ணெல்லாம் கூசுதுப்பா. என் கூட கொஞ்சம் அப்படி வந்து நிக்கிறியா? நான் எதுக்கு உங்க கூட வரணும்? அந்த பொண்ணு என்ன சேர்த்து அடிக்கும் போது சைட்ல நீ சேர்ந்து அடிச்சுக்கலாம்ல. அடி சிறப்பால நீ திருந்தவே மாட்ட. ஹே, எப்படி இருக்க? செருப்போட இருக்க. ஐயோ, கம்மியா? வண்டி நம்பர் 7-5. நீங்க தான் மிஸ் மது? I am மிஸ் மது. ஆ!
சாகிறது முடிவு பண்ணிட்டா மூட்டை பூச்சி மருந்து எதுக்கு? கிட்னி லிவர் கண்ணு எல்லாத்தையும் தான் வாங்குறாங்களே, உடம்புல இருந்து எல்லாத்தையும் புடிங்க குடுத்துட்டேன்னா பாடி பெட்ரமேக்ஸ் லைட் மேன் மாதிரி தம்மா துண்டா சுருங்கி போயிடும். இதே கையில பறக்க பறக்கு மண்ணை பறிச்சு உன்ன அடக்கம் பண்ணிருவேன். உனக்கு என்ன பைத்தியமா? பாரு, லைசன்ஸ் இல்லாத நாய் ஒண்ணு ஓடி வந்து. ஐயா, அந்த பொண்ணு அழகே இல்லனே. அழக பத்தி படுவா, நீ பேசாதா? பிரதர் பேசலாம், ஓரளவுக்கு நானும் பேசலாம். என்ன நக்கலா? இல்ல காரு, காரு இல்ல வேனு. என்ன நக்கல் பண்றிய நீ? அது கூட நல்லா இருக்கு. உண்மையிலே பிரதர், ரொம்ப 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 கோமட்டிக்கிட்டே வருது. அவகிட்ட நெருங்கி எப்படி நான் லவ் ஃபீல் பண்ண முடியும்? டேய் வாடா அந்த பக்கம். ரூஸ் தரமா பேசாத. அந்த பொண்ண எல்கேஜில இருந்து ஸ்கூல் கூட்டி போய் விட்டதே நான்தான். ஹை ஸ்கூலுக்கு போகும்போது கட் பண்ணிட்டாங்க. ஏன் அவசியம் நீ தெரிஞ்சுக்கணுமா? ஸ்டூபிட். வாடா, இந்த அந்த பொண்ணு போட்டோ இதில் இருக்கு, பாத்து முடிவு பண்ணு. ஐசி, அவரு உன்னைய சொன்ன. குட் மார்னிங். டேய், என் வீடு உனக்கப்படாத தெரியும். என்னென்ன கடன் கொடுக்கறவங்களோட அட்ரஸ் கடன் வாங்குறவங்களுக்கு தெரியாம எப்படி? எதுக்கு கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா ஆள் வச்சு அடிக்கவா? அதுல என்ன கொஞ்சம் கௌரவமா இருக்கட்டுமேன்னு நேத்து உங்க அட்ரஸ் அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டேன். சொல்லிட்டா? அந்த பொண்ணு உன்னை இங்க தேடி வந்து உன்னை கட்டி புடிச்சு ஐ லவ் யூ சொல்லுவான்னு நினைக்கிறியா? ஏதோ நேர்மையான பையனா இருக்கிறேன்னு இறக்கப்பட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு ஐடியா கொடுத்தா என்ன டார்ச்சர் பண்றியா? அண்ணே, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. இப்பதான் காதல்ல பாதி கிணத்து தாண்டி இருக்கேன். மீதி கிணத்து என்ன தாண்ட சொல்றியா? அது எப்படி பாதி கிணறு தாண்டேன்னு சொல்றீங்க? வா கிணத்துக்கு போலாம், தாண்டி காட்டு. அண்ணே, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்ன. ஒரு பேச்சுக்கு நீ கலெக்டர்னு சொல்லு, உள்ள முடிச்சு வச்சிருவாங்க. ஓடுங்க ஓடுங்க ஓடுங்க, சீக்கிரம் ஒளிச்சுக்கங்க. போடா, என் வீட்டுல வந்து என்னையே ஒளி சொல்றியா? அந்த பொண்ணு வந்துட்டாங்க. வந்துட்டாளா? ஆமா, அந்த பொண்ணு மட்டும் இல்ல, கூட இன்னொருத்த வரான். யாரு அவன்? போடா. ஹாய் பாபி. சரி, நான் இல்லன்னு இவன் தானே? நான் இல்லன்னு எல்லாத்துக்கு காரணம் அவன் தானே? பாக்கெட்டுக்குள்ள கைய விடுறான். அநேகமா கத்தியாத்தா இருக்கு. இந்த வயலன்ஸ் எல்லாம் நம்ம பாக்க வேண்டாம். கண்ண மூடுறான். கார்ல இருக்கிற பாப்பா இந்த கடுதாசிய உங்ககிட்ட கொடுக்க சொல்லுச்சு. ஏ மொட்டையா, வாடாங்க. வா. ஏ ரசா. உன் பேர் என்னடா? மயில் சாமி. மயிலு மயிலுன்னு கூப்பிடுவாங்க. போடா போடா. ராசா இன்னைக்கு இப்போ ஒரு ரவுடின்னு என்ன பயமுறுத்தியடா? உருவம் அப்படின்னு என்ன உருவம்? எப்பா என்ன லெட்டர்? மேற்படி அட்ரஸில் இன்று மாலை 6:30 சந்திக்கவும். சந்திச்சிருவோம். என்ன மட்டும் தான் வந்து சந்திக்க சொல்லிருக்கா? உங்க காதல் கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் கண்காணிச்சிட்டு தான் இருப்போம். இப்பாரு, அங்க வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசும்போதும் கையை பிடிக்கும் போதும் விசில் அடிச்சு கலாட்டா பண்ண உன்னை பிச்சிருவேன். பிச்சிருவோம். இங்கே பிச்சிருந்தா சார், இந்த டிரெஸ்ல மட்டும் அவன் நம்மள பார்த்தா இங்க செருப்புலயே அடிச்சு துரத்திடுவான். மூடிட்டு வாடா, இது என்ன பெரிய டிரெஸ்ஸா? நீங்க வாங்கி கொடுத்ததானே? சரி கூப்பிடு. ஐயா 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 ஐயா. என்ன ஐயாக்களை கூப்பிட்டா கொய்யாக்களா வருது? இங்க மதுனு நீங்க வருவீங்கன்னு மயிலக்கா சொன்னாங்க, உட்காருங்க. உட்காருறா. சரி, உங்களுக்காக ஸ்பெஷல் ஷோ ஏற்பாடு பண்ணிட்டு வாங்க. நீ மக்களுக்காக புரட்சி பண்ண லீடர், உன் போட்டோ பத்திரிகையில பார்த்தோட ஜனங்க எல்லாம் கொந்தளிச்சிருவாங்க. பிராத்தல் கேஸ்ல புக் பண்ணிருக்காங்கடா, மான கேடுற நாய. ஏரியா இங்க இருந்து ஏறத்தான் முடியும். இறங்கினா மண்ணுக்குள்ளதான் இறங்கணும். சார் ஏறுங்க சார். சார் பாருங்க சார், அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கலாம். ஹாய் ஹீரோ, எப்படி நம்ம ஏற்பாடு? ஏற்பாடு நல்லா தான் இருக்கு. உள்ள ஏ கிளாஸ் தானே? டே சும்மாடா. கூட்டத்துல அட்ரஸ் சொல்ற, இப்ப கூண்டோட போ. ஏய், நாலு பேர் பாக்குற மாதிரி நடு ரோட்ல என்ன பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ னு சொல்ல வைக்கல. என் பேர் நாதன் இல்ல. சரி டா போடா. போடாப்பா. என்ன சொல்ல? உன்ன சொன்னா. என்ன சொல்லல? உன்ன தான். போடி.
வணக்கம் சார். ஏய், அங்க என்னடா வேலைக்கு பாட்டுருக்க? ஜாமீன் ஆர்டர் கூட உள்ள இருக்க வேண்டியவெல்லாம் வெளியே இருக்கான், வெளியே இருக்க வேண்டிய நம்ம எல்லாம் உள்ள இருக்கிறோம். என்ன கோயின்சாமி சார், ஆள் எழுச்சமா இருக்கிய? அது ஒண்ணும் இல்ல சார், சம்சாரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. அதுதான் அதுதான் நீ அர்த்தராத்திரி ரைடு போயிருக்க சார். என்ன குழந்தைங்களா சௌக்கியமா? அது யாரு கருப்பு சீலை கட்டிட்டு இருக்கிறது? வசந்தி நேத்துதான் ஆந்திரால இருந்து வந்திருக்கு. நல்லா ஃபேமிலி கேர்ள். யோ, ஸ்டேஷன்ல வந்து உட்கார்ந்து இருக்குது ஃபேமிலி நம்பர். ஏ சார், இவன் எல்லாம் நம்பி ஒரு காரியத்துல இறங்க முடியுமா சார்? இந்த கலர் டிவி எல்லாம் என்ன விலை இருக்கும் சார்? ஏன் உனக்கு தெரியாதா? உனக்கு டிவி வேணும், டிவி வேணுங்கிறது எவ்வளவு நேக்க கேக்குற பாரு ஜித்தையா நீ. சரி, ஒரு 29 இன்ச் டிவி வாங்கி கேபிள் டிவி கனெக்ஷன் கொடுத்துரு, அப்பதான் நைட்ல டிவி பாட்டு ரைடு போகாம இருப்பான். குழந்தைங்க டச் பண்ணல. நான் அப்பவே சொல்ல வேண்டாம் வேண்டான்னு, எல்லாம் இந்த நாயால வந்தது. சரி விடுங்க, இதெல்லாம் எப்ப பாக்க போறோம்? இதுன்னு தாஜ்மஹாலா தஞ்சாவூர் பெரிய கோயிலா? போடா பன்னாட பரதேசி பயமாவே. சார், சென்ட்ரல் ஜெயில போய் கல்லுடைப்போமோ கழுதிம்போமோனு கவலையோடு உட்கார்ந்துட்டு இருந்தோம். ஆனா குடுமையும் குல்லாவோடு வந்து எங்களை காப்பாத்திட்டீங்க சார். சும்மா இருக்கீங்களா? குடுமி சார், சும்மா இருக்க சொல்றேன் சார். குடுமி இல்ல, பங்க். ஓ, பங்க் கடை வச்சிருக்கீங்களா? என்ன தெரியுங்க சார்? பார்பரியன்ஸ், நான் உங்க மேல இருக்கிற அக்கறையில உங்களை ஜாமீன் எடுக்க வரல. சரோஜா வீடு நான் ரெகுலரா போற வீடு. திடீர்னு போலீஸ் ரைடு வந்துருச்சு, ஓ அழுதா? செல்லுலார்ல போன் பண்ணி ஓன்னு அழுதா சார்? தெரியா தினமும் உனக்கு செல்லார் வாங்கி கொடுத்துட்டு ஏடா உயிர் எடுக்கிற? அவங்களை ஜாமீன் எடுக்க வந்தேன், சரி பாவமாச்சேன்னு உங்களையும் எடுத்தேன். தம்பி தப்பு பண்ணுங்க, இந்த வயசுல தான் பண்ணணும். இப்ப மனசு இடம் கொடுக்கலன்னா அப்புறம் மனசு ஆசைப்படும் போது உடம்பு இடம் கொடுக்காது. என்ன சாக்ரட்டிஸ், முதலாளி முதலாளிதான். இப்ப என்ன நான் பெருசாளி நட சொன்ன? நாய என்ன மாதிரி பிகரு, சும்மா கட்ட மாதிரி கப்புனு தண்ணி கொண்டு நீஞ்சற, அதை பார்க்காம ஏன்டா ஒப்பாடி வைக்கிற? நான் அதுக்காக இப்படிப்பட்ட பேரலைக்கு ஆண்டவ அடுத்த நாட்டுல படைக்காம நம்ம நாட்டுல படைச்சு நம்ம கண்ணு முன்னாடியே டைவ் அடிக்கல, அதை பார்த்து தண்டை ஆனந்த கிட்டி விடுற. எனக்கு ஒரு வாட்ச்மேன் வேலை நீங்க வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்க கலெக்டர் போட்ட துணி எல்லாம் துவைக்க தயாரா இருக்கேன். ஏன் அதை நாங்க துவைக்க மாட்டோமா? என்னமோ துணி துவைக்கிறது பெரிய தியாகி ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்கிறேன். சல சலனு பேசி என் கான்சன்ட்ரேஷன் கெடுக்காத. என்ன பார்த்து ஐ லவ் யூ ஐ லவ் யூ அவளை சொல்ல வைக்கிற பாம்ப? ஓ, எந்த பாம்பா இருந்தாலும் அதை வைக்கிற துணையா இருக்க மாட்டேன். சாந்தமா இங்க நின்னு நான் சைட் அடிச்சிட்டு இருக்கிறேன், என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. வேணும் அந்த பண்ணி கூட கூட்டி போ, மனித வடிவம் யூஸ் பண்ணிக்க. உங்களை கூட்டிட்டு வந்ததே வேஸ்ட். நீ யாவது வர போறியா இல்லையா? சாரி, இந்த நிமிஷத்துல இருந்து அண்ணனுக்கு நான் சிஷியன் ஆயிட்டேன். மட்டும் தானே ஏன் சிஷியா? கம்முடா குருவே, குரு சொல்றது சிஷியம் கேட்கணும் இல்ல? அம்மா அதான குடுத்துருமா? என்னடா அது, தெரியல. செத்து போயிடுது, செத்து போயிடுறா. நீங்க எல்லாம் எதுக்குடா வாழ்றேன்? டைம் கிஸ் இங்க நான் உனக்கு குடுக்கறேன். இது அப்படியே கேட்ச் பண்ணி கொண்டு போய் அங்க ஒரு பொண்ணு வருது இல்ல, அது கிட்ட குடு. அது பதிலுக்கு ஒண்ணு குடு, அத அப்படியே வாங்கிட்டு வந்து என்கிட்ட குடு. என்ன கேட்ச்? கேட்ச் அப்படியே எடுத்து ஓடு. பொண்ணு பையோட வெளியே வருவா, கபால் ஒரே அமுக்கு. அந்த பையன் புடிங்கிட்டு அப்படியே ஓடணும்.
உண்மையிலேயே திருடிட்டு ஓடுவீங்களே அந்த ஓட்டு ஓடக்கூடாது. ஒரு மனுஷன் பின்னால ஓடி வந்து கப்புன்னு பிடிக்க ரேஞ்சுக்கு ஓடணும். ஓகே சார். நான்சென்ஸ். ஓகே பாஸ், இந்த நேரத்துல சொல்லுங்கடா. ஓகே பாஸ். அது எப்படி பையோட வருவான்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? நான் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஐடியா கொடுக்கறேன். இது மாடர்ன் சொசைட்டி, ஹேண்ட்பேக் இல்லாம பிச்சைக்காரி கூட வெளியே வர்றது இல்லடா. ஓகே பிரதர். ஓகே. அப்புறம் மிஸ்டர் நாதன், ஒரு முக்கியமான விஷயம், என்னதான் காசு கொடுத்தாலும் மூக்குக்கு மேல சாரிட நச்சு நச்சு நாலு அடி கொடுத்தா எவனுக்கு கோபம் வரத்தான் செய்யும். அவன் திருப்பி அடிச்சானா நீங்க குளோஸ். திருப்பி அடிப்பாங்களா? சம்டைம்ஸ். அதான் சம்டைம்ஸ்ங்களே. அப்ப நான் கிளம்பட்டுமா? அண்ணே. ஆமாம் பிரதர், ஃபைட் எல்லாம் ஹீரோ தான் பண்ணணும், அதான் லாஜிக். என்னண்ணே ஐடியா கொடுத்துட்டு நீங்க பாட்டுக்கு போறீங்க? எல்லா சீன்லயும் இருந்திருக்கீங்க, ஃபைட் முடியற வரைக்கும் இருக்க வேணாமா? அப்ப ஒரு கண்டிஷன், உங்க காதல் சக்சஸ் ஆகி உனக்கு கல்யாணம் நடக்கும்ல, அப்போ உனக்கு ஃபர்ஸ்ட் டேட் வைப்பாங்கல்ல, அந்த ரூமுக்குள்ள பாலும் பணத்துக்கு பதிலா நானு இவனு ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டுமா? இப்ப சாக்கா இருக்குல்ல, அதான் சில சீன்ல நாங்க அவாய்ட் ஆகிடணும், அப்பதான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். அபி சார், யாருங்க? நீங்க தான். என்ன யாருமே அப்படி கூப்பிட்டது இல்ல, போடா போ. முக்காலா முக்கா புல்லா லைலா, ஓ லைலா முக்கா புல்லா சொக்கா புல்லா லைலா. பேசுற ஒரு கை குடுறான், செட்டி வச்சிருக்கனே அந்த சனியில போட்டு உடைச்சு தொலைடா. எந்திரிங்க. நான் அப்பவே சொன்னேன், ஐஸ்வர்யா ராய்க்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன், நீ ஓகே சொன்னா அனிமுனுக்கு ஆஸ்திரேலியா போலான்னு கேட்டானா? ஆழ்வார்பேட்டை பொண்ணே போதும், நான் அடக்கமா வாழ்வேன்னா இப்ப சட்டிக்குள்ள அடக்கமாயிட்டான்டா. சொர்க்கத்துக்கு அனுப்புவாங்களா நரகத்துக்கு அனுப்புவாங்களா? இதுக்கு முன்னால அந்த ரெண்டு இடத்துக்கு நான் போயிட்டு வந்த மாதிரி என்ன கேள்வி கேக்குறீங்க? ஆனா நாதனுக்கு லவ் ஃபெயிலியர், அவனுக்கு சொர்க்கம் கிடைக்காது, கண்டிப்பா தான் கிடைக்கும். நாதனுக்கு மட்டும் லவ் சக்சஸ் ஆயிருந்தா சொர்க்கம் இங்கேயே கிடைச்சிருக்கோம். குறுக்க பேசாதான் நாயே, அவனுக்கு கண்டிப்பா நரகம் தான் கிடைக்கும். அங்க என்ன கோப்பரையில நம்ம சில்லி சிக்கன வறுத்த மாதிரி அவனை வறுத்து எடுத்துருவாங்கடா. என்ன நரகத்துல மசாலா போட்டு வருப்பாங்களா போடாம வருப்பாங்களா? தொட்டுக்கிறதுக்கு சில்லி சாஸ் கொடுப்பாங்க. டோன்ட் டிஸ்டர்ப். ஹலோ, இருமா வர்றேன், என் ஃப்ரெண்டு கூப்பிடுறேன். அப்புறமா? ஆஹா, அப்படியே வா. ஓகேம்மா ஓகே. இந்தம்மா போட்டோ இருக்கிற நாதன் கூட ஒன்னு பிடிக்கலையா, இங்க இருந்து போயிடு. கிடையாது உள்ளத்தை அள்ளி அள்ளி தந்தாலே, கண்ணில காதல் கேமரா கொண்டு வந்தாலே சூப்பரா. அப்படி போடா அப்படி போடா அப்படி. ஹாய் மது, என்ன இந்த நேரத்துல? இதுக்கு முன்னாடியே வந்திருக்கலாமே. காதலுங்கறதன ஷிஃப்டா? கவுண்டர்ல டோக்கன் பஞ்ச் பண்ணிட்டு தான் வந்து பார்க்கணுமா? அதுக்கு இல்லமா. அவங்க அம்மா எதுக்கு? ஒரு வயசு பொண்ணு இந்த நேரத்துல வந்திருக்கே, உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? இப்பெல்லாம் வயசு பொண்ணுங்களை வீட்டுல தேடுறது இல்ல, வயசு பசங்க தான்ப்பா தேடுறாங்க. ஓ, நானே லெட்டர் எழுதி வச்சிட்டு வந்திருக்கேன். என்னன்னு? நாதன் ஒரு 24 வயசு தடி எனக்கு கடத்திட்டான், காலையில 10 மணிக்கு 10 லட்சத்தோட வரலன்னா 10 மாசம் கழிச்சு நானே ஒரு பாப்பாவோட வந்துருவேன்னு எழுதியிருக்கேன். நீ புரட்சி நாயகிதான், பணத்தோட எந்த அட்ரஸ்க்கு வர சொன்ன? இங்கதான் வர சொன்னேன். வரவன் கூட போலீஸையும் கூட்டிட்டு வந்துட்டானா? பெண்டை கைட்டிடுவான். நாதன், போலீஸ் வந்து அவங்க பெண்டை கட்டட்டும், நாம தீர்க்க வேண்டிய பிரச்சனை நிறைய பெண்டிங் இருக்கு, வந்துக்கோ. என்ன இவங்க பிரச்சனை? என்ன பிரச்சனை? காவேரி பிரச்சனை. இவங்க ரெண்டு பேரும் தானே போய் தீர்க்க போறாங்க. இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க? டேய், அவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்கிறது கிட்ட இப்ப நம்ம ரெண்டு பேரும் எங்கடா போறது? அதான் பெண்ட கழட்டு வர்றானுங்களே. மிஸ்டர் நாத், ஒரு பேச்சு பண்ண மிஸ்டர் ரோமியோ மஜினு அம்பிகாவதினு சொன்னா நீ அந்த காலத்துக்கே போயிடுறதா? பின்னப்பா, இது கம்ப்யூட்டர் யுகம், நீ என்ன கார்பன் பேப்பர்லயே இருக்கிறிய? அமெரிக்காவில் ஒருத்தன் எச்சு துப்புனான்னா அடையாறுல உட்கார்ந்து இருக்கிற மூஞ்சில நச்சுன்னு தெரிக்குது. இந்த சாட்டலைட் யுகத்துல நீ லவ் லெட்டர் எழுதினா ஒரு லவ் எப்படி டெவலப் ஆகும்? சரி, இப்ப நான் என்னதான் பண்ணும்? உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா இருக்கு, லேசா கொஞ்சம் அமுக்கி விடு. ஐடியா வரணும்லப்பா. நான் சும்மா தான் இருக்கேன். லேசா டச் பண்ணு. இது என்ன இது? மூக்கு. ஊர்ல என்னன்னு சொல்லுவாங்க? அமுக்குடா. அவன் லவ் பண்றான், நீங்க ஐடியா கொடுக்குங்க. இடையில நான் எதுக்கு உங்க காலம் முக்கணும்?
போகையா நீங்களும் உங்க காதல பாத்தியா பிரதர் பேக் உட்கார்ந்துருந்தது சந்தர்ப்பம் பார்த்து கடிச்சு வச்சு ஓடி போச்சு. இந்த நாயோட நீ ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு உன்ன ஒருத்தி எப்படி லவ் பண்ணுவா? பர்சனாலிட்டி இருக்குல்ல. நான் தான் அந்த சீனுக்கே போகலையே. உனக்கு ஐடியா வேணுமா வேண்டாமா? வேணும். அப்ப அந்த பர்சனாலிட்டி பத்தி பேச கம். காதலுங்க நெருக்கமா சந்திக்கிறதுக்கு ஒரு டார்க்கான இடம் வேணும். அதுக்கு சினிமா தியேட்டர் தான் கரெக்ட். உன் லவ்வர் அழைச்சிட்டு சினிமா கூட்டைக்கு போ. படம் போட வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாரு, அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா இருட் ஆகிரு. நீ சீனா ஆரம்பிச்சிரு. சீனா சீனா என்னப்பா காதல? நீ ஏழாவது எட்டாவது இடத்து கூட பாஸ் பண்ணலையா? காதை கூடு. அண்ணா விடுங்க, சினிமாக்கு லேட் ஆயிடும். சரி தமிழ் படத்துக்கு போகாத. என்ன முதல் ரெண்டு ரீல் வரைக்கும் அம்மாவுக்கு புடவை வாங்கி கொடுப்பாங்க, தங்கச்சிக்கு ஜாக்கெட் வாங்கி கொடுப்பாங்க, இன்டர்வியூல அம்மாவுக்கு கொண்டு பாட்டு பாடிட்டு இருப்பாங்க. உன் லவ்வர் அதை பார்த்துட்டு கண்ணை கசிக்கிட்டு இருப்பா. நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. பேசாம இங்கிலீஷ் படத்துக்கு கூட்டி போ, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். போ. ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாம் ஐடியா கொடுக்குறோம், நமக்கு ஒரு ஆள் செட் ஆக மாட்டேங்குது. உனக்கெல்லாம் ஐடியா கொடுத்த பாரு, அந்த பாத்து நான் தூக்கல தொங்கிறேன்டா. அண்ணே வேணே, அண்ணே வேண்டாண்ணே, விட்டுருங்கண்ண. அடச்சி கிழவிய கிஸ் அடிச்சு அந்த அசிங்க முடிச்ச வாயால என்ன அண்ணனை கூப்பிடாத, அப்புறம் நான் சைலடி சாப்பிட்டுருவேன். மிஸ்டர் நாதன், ஒரு மனுஷன சாகடிக்கிற தப்பு, சாகரவங்களை தடுக்கிறது தப்பு. இன்னைக்கு நல்ல நாள், நிறைஞ்ச அமாவாசையா இருக்கு, சீக்கிரம் போட்டுங்க. அடே மம்புட்டி வாயா, இதே கயிறுல என்ன எக்ஸ்போர்ட் பண்ணலாம் பாக்குறியா? அது நடக்காது மவனே. என் வாய்கிடிய உனக்கு சங்கு ஊதிட்டுதான் நான் போவேன். பிரதர் இந்த மெண்டல் ஹாஸ்பிடல் உங்க கூட இருக்கிறதுனால உன் லவ் கன்ஃபியூஸ் ஆகுது. இவனை டிஸ்போஸ் பண்ணு, கெட் அவுட். இருட்டா இருந்ததுனால நான் கன்ஃபியூஸ் ஆயிட்டேனே. என்னையா கன்ஃபியூஸ்? உன் வயசுல நான் 40 அடிக்கு அந்த பக்கம் ஒரு பொண்ணு இருந்து மூச்சு விட்டா போதும் ஐயா, வயசு கண்டுபிடிச்சிருவேன். நீ லோன் வாங்கி என்னையா வியாபாரம் பண்ண போற? ஆமா நீ கிஸ் பண்ணிய, அப்ப புருஷ எங்க போயிருந்தா? அவன் சிகரெட் பிடிக்க வெளியே போயிருந்தா, அதனாலதான் சீட்டை மாதிரி உட்காந்துட்டேன். அவனுக்கே புடிக்காம தான் வெளியே போயிருக்கான். நீ ஏன் அவன் சீட்டு பக்கத்துல போய் உட்காந்த? உடனே நான் தூக்கிலே தொங்கிடுவேன். ஜனங்க எல்லாம் என்ன பத்தி ரொம்ப தப்பா நினைச்சிருப்பாங்கல்ல. அட ஜனங்கள் உடையா, முதல்ல அந்த பொண்ணு பத்தி என்னப்பா? போய் அவ கால மணி கேடு. கால்லையா? ஏன் விட மாட்டீங்களா? தூயிட் பாடும்போது மட்டும் உள்ளங்கால இருந்து உச்சந்தலை வரைக்கும் சைடுலயே மோப்ப புடிச்சிட்டு போறீங்க, அப்புறம் அதே சைடுல ரிவர்ஸ் வர்றீங்க. இப்ப மட்டும் கால விட மாட்டீங்களா? போயா, போய் கால உடையா. ஆனா ஒண்ணு அண்ணே, லைட் ஆஃப் ஆகி போச்சு, தெரியாம அவங்க அம்மா கால விழுந்துட்டேன்னு சொன்ன மகனை இந்த தூக்கு கயிறு உனக்கு சுத்தம் மான கட்ட குடும்பமா இருக்க. இந்த வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி உன் குடும்பத்தை பிளாஷ் பேக் பண்ணி பாடுறா. தள்ளுங்க சார், முக்கியமான விஷயம் பேசினா. என்னது சைக்கிள் கேப்ல இவன் பெரிய மனுஷனாயிட்டான்? சில நேரங்கள்ல இவன் பெரிய மனுஷனா இருப்பான், பல நேரங்கள்ல துண்டு பிட்டா இருப்பான். துண்டு பிட்டுனா? அட இந்த கோசுரு சார். ஆமா ரொம்ப முக்கியமான ஒரு மாதிரி பேசுறீங்களே, நீங்க இந்த கமெண்ட்ல பாத்தாரா சார்? ஊருக்குள்ள ஜபர்தஸ்ட் பாட்டு கூசி போடுறவரு போலீஸ் கேஸ் ஆகும் பயப்படுறான். நீ எல்லாம் ஒரு பெத்த தகப்பனா, கையெழுத்து கேட்பாங்க. போடு, அவங்க அம்மால கல்யாணம் பண்ணிக்கும் போது மட்டும் ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டி, அப்ப மட்டும் இனிச்சுதா? ஜஸ்ட் ஃபைன். பேஷண்ட்களை எப்படி இருக்காங்க? ரொம்ப அக்கறையா கேக்குறானா? ஏய் எப்படிமா இருக்காங்க? அவங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சு, ஆனா இங்க இருக்கிற எல்லாருக்கும் சுயநினைவு போயிடுச்சு. ஏன் போய் பாருங்க. என்னது மது, என்னமாச்சு? இனிமேல் தானே ஏதாவது ஆகணும். என்ன இப்படி சுலோவா நீ டைலாக் பேசினாலும் நீதான் தியாகி, வா போலாம்.